My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. Tamil Nadu la manavargal MBBS BDS idu pondra maruthuva padippugalla sendu padippadarkaga counseling la pass pannittu varanga. State quota la first round mudinchu, adhe mari All India quota la first round mudinchu, second round kuriye choice filling and choice locking poittu irundhuchu. As per the schedule inniki adhaavadhu November 8th ஆம் தேதி 2022 வருஷத்துல சோ இன்னைக்கு தான் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவதற்கான டைம். மதியானம் 3 மணில இருந்து இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஷெட்யூல் இருந்துச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல மாணவர்கள் நம்ம கிட்ட சார் இந்த மாதிரி சாய்ஸ் லாக்கிங் பண்ண போகும்போது சர்வர் அன் அவைலபிள்னு வருது அண்ட் கான்டாக்ட் சிஸ்டம் அட்மின் வருது, இந்த மாதிரி சில எரர்ஸ் எல்லாம் வருது சார் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல எம்சிசி வெப்சைட்ல எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. பட் இப்போ ரீசெண்டா நீங்க வெப்சைட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 11:55 PM ஆஃப் 9/11/2022. அதாவது நாளை 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நைட்டு 11:55 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அட் த சேம் டைம் சாய்ஸ் லாக்கிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி மதியானம் 3 மணிலேருந்து 9ஆம் தேதி நைட்டு 11:55 வரைக்கும் நமக்கு சாய்ஸ் லாக்கிங் குறைய டைமும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இருந்த அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் குறைய டெட்லைனை இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சதுல ஒரு நாள் டிலே ஆச்சு. ஸோ அதனால இந்த செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்ச அந்த 1 டே தள்ளி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுனால அந்த 1 டே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாமலோ இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காமலோ இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அண்ட் சாய்ஸ் இந்த ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டாவினுடைய கட் ஆஃப் மார்க்ஸை விட கட்டாயம் ஆல் இண்டியா கோட்டாஃபினுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு ஒருவேளை ஸ்டேட் கோட்டாலேயே கவர்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் இண்டியா கோட்டால தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளுடைய கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய சீட்ஸ் கிடைப்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ப்ராக்டிக்கல் இந்த நடைமுறையை இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் அ ட்ரை. பட் அந்த 5000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரீஃபண்டட் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட். அது போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் பட் முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறதுனால நம்ம வீடியோவாக பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இட் இஸ் அவைலபிள். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.